மதுரையில் முழு ஊரடங்கு நிறைவடைந்த நிலையில் தளர்களுடன் கூடிய ஊரடங்கு இன்று முதல் கடைபிடிக்கப்படுகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணனிடம் கேட்கலாம் நவநீதகிருஷ்ணன் வணக்கம் தற்போது தளர்களுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ள நிலையில் காய்கறி மற்றும் மளிகை கடைகள் எத்தனை மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக பாஷா அதாவது இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு பிறகு மதுரையில் இன்று தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று கட்டங்களாக இந்த இருபது நாட்களாக இருந்த தளர்வுகளில் இன்று முழு ஊரடங்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று தளர்வுகளுடன் இருக்கின்றது நேற்றைய தினம் மதுரை மாவட்ட ஆட்சியாளர் வினய் அவர்கள் அறிவித்த அறிக்கையின்படி பார்த்தோமேனால் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை தேநீர் கடைகள் உணவகங்கள் இறைச்சி கடைகள் மீன் இறைச்சி ஆட்டை கடைகள் இயங்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொது இடங்களில் மக்கள் நடமாட்டம் இருக்கும் போது கண்டிப்பான முறையிலே முகக்கவசங்கள் அணிய வேண்டும் என்று உத்தரவு குளிர்சாதன வசதிகள் இல்லாத நகைக்கடைகள் துணிக்கடைகள் அனைத்துமே ஐம்பது சதவீத பணியாளர்களை கொண்டு இயங்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரூபாய் பத்தாயிரத்திற்கும் கம்மியான அளவில் வருமானம் வரக்கூடிய கோவில்கள் தேவாலயங்கள் மசூதிகள் இயங்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய மால்கள் திரையரங்குகள் திருமண ஏற்கனவே விடுக்கப்பட்ட தடையானது தொடர்கிறது மேலும் இந்த தளர்வுகள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இருக்கக்கூடிய எந்தவித தளர்வுகளும் இல்லாத முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காலை முதலாகவே அதாவது ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை கடைகள் இயங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அவர்களுடைய தேவைகளுக்கு அன்றாட தேவைகளுக்கு இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு காட்சி காட்சியை காண முடிகிறது ஓட்டுநரை தவிர்த்து இரண்டு நபர்களும் கால் டாக்ஸிகளில் ஓட்டுநரை தவிர்த்து மூன்று நபர்களும் இயக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்தால் அதை விநியோகிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டிருக்கிறதால் மதுரை மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருந்தாலும் ஆனால் மக்கள் பொது இடங்களில் எச்சிகளை துப்பக்கூடாது மோக்கவசங்களோடும் மிகுந்த பாதுகாப்போடு பயணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது பாஷா போல ஆட்டோ வாடகை டாக்ஸிகள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதா அது குறித்த கூடுதல் தகவல் இருந்தா பதிவு பண்ணுங்க நவனீத கிருஷ்ணன் நிச்சயமாக பாஷா அதாவது இந்த ஊரடங்கு காலகட்டத்திலே பயணம் பயணத்தின் போது பேருந்துகள் மற்றும் வேன்கள் லாரிகள் இணைத்துமே இயங்கக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு பிறகு பொதுமக்கள் பயணம் செய்வதற்கு ஆட்டோக்கள் இயங்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ஓட்டுநரை தவிர்த்து பின்புறம் இரண்டு பயணிகள் அமரலாம் என்றும் அதேபோல கால் டாக்ஸிகளிலே ஓட்டுநரை தவிர்த்து மூன்று நபர்கள் பயணம் செய்யலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஓட்டுநர்கள் தங்கள் கைவசம் கிருமி வைத்திருந்து பயணிகள் வருவதற்கு முன்பதாக அவர்களுக்கு கிருமி நாசினிகள் வேண்டும் என்றும் ஒரு பயணத்தின் முடிவிலே கிருமி பயணிகள் அமர்ந்திருக்கிற இடங்களிலே தெளிக்க வேண்டும் என்றும் வரக்கூடிய பயணிகள் முகக்கவசங்களோடு பயணம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது பாஷா உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன் அதாவது மதுரையில் இருபது நாட்களுக்கு பிறகு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அத்தியாவசிய கடைகள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இயங்கலாம் என்றும் மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் நமது செய்தியாளர் நவநீதர் நவநீதகிருஷ்ணன் செய்தித்தர கேட்டும் தொடர்ந்து மற்ற செய்தியை பார்க்கலாம்